அன்பான இளையோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கடவுளை அப்பா என்று அழைத்து மன்றாட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். இந்த அற்புதமிக்க ஜெபம் இது வெறும் பக்தி சார்ந்த ஜெபம் மட்டுமல்ல, கடவுளின் அருள் கிடைக்க வேண்டும் அத்தோடு சமூக ஈடுபாட்டிற்குமான ஒரு அழைப்பை இது விடுக்கிறது. உமது பெயர் தூயது என போற்று பெறுக, உமது அரசு வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக என மூன்று விண்ணப்பங்களை நாம் ஒவ்வொரு முறையும் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்னும் வேண்டுதல் ஏறெடுக்கும் போது முதலில் கூறுவதுண்டு. அதாவது கடவுளின் பெயர் மாற்றி பெற வேண்டும், அவரது ஆட்சி வர வேண்டும், மண்ணகத்தில் கடவுளின் திருவுளமானது நடக்க வேண்டும் என்று நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். இவை மூன்றும் முதல் பாதியில் வருகையில் இரண்டாம் பாதியில் அன்றாட உணவு வேண்டும், எங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும், சோதனைக்கு உட்படுத்தக்கூடாது, தீயோ நின்று விடுவிக்க வேண்டும் என்று நான்கு வேண்டுதல்களை ஏறெடுக்கிறோம். இங்கே முற்பாதியில் வருகின்ற மூன்று விண்ணப்பங்களுக்கும் பிற்பாதியில் வருகின்ற நான்கு விண்ணப்பங்களுக்கும் இடையே ஏதாவது தொடர்பு உண்டா என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முற்பாதியில் வருகின்ற மூன்று காரியங்கள் நடக்கும் போது பிற்பாதியில் வருகின்ற நான்கு நடக்குமா, இல்லை பிற்பாதியில் வருகின்ற நான்கு நடைமுறைக்கு வரும் பொழுது முற்பாதியில் வருகின்ற நடக்குமா? அதாவது கடவுள் மாட்சி பெறும்போது மனிதர்கள் பசியின்றி யாருக்கும் எவ்வித தீங்கும் இழைக்காமல் வாழ்வார்களா, இல்லை மனிதர் அனைவரும் பசியின்றி ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழும்போது கடவுளின் மாட்சி அடைவாரா? இக்கேள்விகளுக்கான பதிலானது சற்று சிக்கல் நிறைந்தது என்றே சொல்லலாம். இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித இரணேயு என்னும் திரு அவை தந்தை மனிதர்களின் முழுமையான வாழ்வை கடவுளின் மாட்சி என்று கூறினார். அதாவது மனிதர்கள் எல்லாமும் பெற்று நிறைவான வாழ்வை வாழ்வதில் கடவுளின் மாட்சியானது அடங்கியிருக்கிறது என்று பொருள் கொள்ள வேண்டும். இதன்படி பார்த்தோம் என்றால் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்னும் வேண்டுதலின் பிற்பாதையில் வருகின்ற நான்கு நடக்கும் பட்சத்தில் கடவுள் மாட்சி பெறுவார் என்று அர்த்தம் கொள்ள முடியும். எல்லாருக்கும் எல்லாமும் பெற்று வாழும் போது கடவுள் மாட்சி அடைவார். மனிதர் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொண்டு அமைதியில் வாழும்போது கடவுள் மாட்சியடைவார். சோதனைகளான மட்டும் ஏறிய பொருளாசை, பதவி ஆசை, பேராசை போன்றவைகளில் விழாமல் வாழும்போது கடவுள் மாட்சி அடைவார். தீயவன் தருகின்ற ஆசைகள் விழாமல் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொற்படி வாழும்போது கடவுள் மாட்சி அடைவார். இத்தகைய நிலையானது கடவுளின் ஆசையின்றி சாத்தியமாகுமா என்னும் சிக்கலானது இருக்கிறது. நல்லவனாக வாழ வேண்டும் என்னும் ஆசை நம் அனைவருக்குள்ளும் உண்டு. உணவின்றி தவிப்போருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற ஆசை உண்டு. ஆனால் அது எப்போதும் நம்மால் நடைமுறைப்படுத்த முடிவதில்லை. நமக்கு தீமை செய்தவர்களுக்கு மன்னிக்க வேண்டும், அவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு உண்டு. ஆனால் அது சாத்தியமாவதில்லை. எல்லா விதமான பேராசைகளை வெறுத்து கிடைப்பதில் இன்புற்றி பிறருக்கு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசையும் உண்டு. ஆனால் அதுவும் கைகூடுவதில்லை. தீமைகள் வந்து நம்மை தாக்கும்போது அவற்றிடம் அப்பாலை போ சாத்தான் என்று நம்மால் சொல்லவும் முடிவதில்லை. தூய பவுல் இத்தகைய நிலையை பற்றி பின்வருமாறு கூறுகிறார், ஏனெனில் நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரிவதில்லை, எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை, எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 7:15 நாம் பார்க்கிறோம். இதே மனிதருக்குள் நடக்கும் போராட்டமாக புனித பவுல் குறிப்பிடுகிறார். இத்தகைய நிலையை பற்றி புனித அகஸ்தியனார் விளக்கம் அளிக்கிறார். நன்மைகள் செய்வதற்கு மனிதரால் ஏன் இயலாமற் போகிறது? மனிதர்கள் விரும்பும் நல்ல காரியங்களை செய்வதற்கான ஆற்றல் இல்லாமல் போவதற்கான காரணம் என்ன என்பதற்கான விளக்கத்தை புனித அகஸ்தியனார் தொடக்க பாவத்தை, அதாவது ஒரிஜினல் சின் என்று சொல்லுவோம், முன்வைத்து விளக்குகின்றார். மனிதர்கள் ஒவ்வொருவரும் கடவுளின் சாயல் படைக்கப்பட்டவர்கள் என்பதை தொடக்க நூல் முதல் அதிகாரி 27 இறைவசனத்தை கூறுகின்றது. இதன்படி கடவுளோடு நிலையான உறவில் வாழவும் கடவுளின் இயல்புப்படி நன்மைகளை மட்டும் ஏறெடுக்கவும் தகுதி படைத்தவர்களாக மனிதர்கள் இருந்தார்கள். இதன்படி இயல்பால் நன்மைகளை தேர்ந்தெடுக்கும் திறனை பெற்றிருந்தார்கள். கடவுளோ மனிதர்களுக்கு அதற்கான ஆற்றலையும் கொடுத்தார். ஆனால் மனிதர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதால் பாவத்திற்கு உட்பட்டார்கள். இதனால் கடவுளுக்காக படைக்கப்பட்ட மனிதர்கள் கடவுளை சுலபமாக இயல்பு சார்ந்த முறையில் தேடும் திறனை பாவத்தால் இழந்தார்கள். பாவம் என்றால் என்ன? நாம் சாதாரணமாக ஒரு தவறு செய்வதே, இல்லையென்றால் பிறருக்கு எதிராக ஒரு தீங்கு செய்வதே பாவம் என்று கூறுகிறோம். புனித அகஸ்தியனார் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ அதிலிருந்து விலகுவதே பாவம் என்று கூறுகிறார். அதன்படி
நாம் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகுவதை, அதாவது கடவுளை தேட வேண்டிய பணியிலிருந்து விலகுவதை நாம் அதை மேற்கொள்ளும் பொழுது நாம் பாவம் செய்கிறோம். மனிதர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்களோ அதிலிருந்து விலகுவது பாவமாக இருக்கிறது. இந்த அர்த்தத்தில் பாவத்தால் நமது இயல்பானது துருப்பிடித்து போய்விட்டதால் அது நன்மை செய்வதற்கான இயல்பை இழந்து விட்டது என்றார். இத்தகைய நிலையானது நிலவுவதால் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை என்ன வேண்டுதலின் பிற்பாதையில் வருகின்ற காரியங்களை முன்னெடுக்க நம்மால் இயலாமல் போகிறது. ஆகையால் கடவுளின் அருள் வேண்டும். அதாவது அனைவரும் பசியின்றி வாழ்வதற்காக கடவுளின் அருள் வேண்டும். அனைவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள கடவுளின் அருள் வேண்டும். பேராசைகளிலும் சோதனைகளிலும் விழாமல் வாழ்வதற்காக கடவுளின் அருள் வேண்டும். தீயவனிடமிருந்து நாம் விலகி வாழ்வதற்காக கடவுளின் அருள் வேண்டும். இத்தகைய தீமைகளிலிருந்து விலகுவதற்காக நாம் கடவுளின் அருள் வேண்டுகிறோம். ஆகையால் கடவுளின் அருள் கிடைப்பதற்கான வேண்டுதலையும் அவரை புகழ வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஆகையால் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்னும் வேண்டுதலின் போது முதலிலே நாம் கடவுளின் அருளுக்காக நாம் அன்றாட அழைக்கப்படுகின்றோம். அவர் அருளால் நமக்கு அன்றாடம் உணவு கிடைப்பதற்காக, பாவங்களை மன்னிப்பதற்காக, சோதனையில் விழாமல் இருப்பதற்காக, தீயவன் நம்மை தாக்காமல் இருப்பதற்காக தந்தை கடவுளிடம் வேண்டுதல் செய்கின்றோம். கடவுளின் அருளால் நாம் அனைத்தையும் பெற்று மகிழ்ச்சியாக தீமைகள் அணுகா வாழ்வதோடு நம்முடைய கடமை முடிந்து விட்டுவதில்லை. கடவுளின் அருள் பெறுந்தாம் அதற்காக அன்றாடம் உழைக்க வேண்டும் என்னும் பொறுப்புணர்வும் இதன் வழியாக நமக்கு தரப்படுகிறது. கடவுளின் அரசு இம்மண்ணுலகில் நிறுவதற்காக உழைக்க வேண்டும் என்னும் அழைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அருள் என்பது நம்மை வலுப்படுத்தும் கடவுளின் உடனிருப்பு. நீ தனிமையில் இல்லை, உன்னை வலுப்படுத்த நான் உடனிருக்கிறேன் என்னும் வாக்குறுதி. புனித பவுல் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று கூறுகிறார். அதாவது பிலிப்பியருக்கு எழுதிய 4:13 நாம் பார்க்கின்றோம். கடவுளின் அருள் பெற்று வாழ்ந்தால் மக்கள் அனைவரும் பசியின்றி வாழ்வதற்காக உழைக்க வேண்டும். மானிடர் அனைவரும் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொண்டு தோழமை உணர்வுடன் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ ஒப்புரவின் நற்செய்தியை பரப்ப வேண்டும். பிறரை சுரண்டி அத்துமீறிய பொருளாசையும் அதிகார ஆசையும் களைந்து இயல்புடன் வாழ உழைக்க வேண்டும். தீயனுடைய செயல்கள் உலகை விட்டு அகன்று நல்லவராம் கடவுளின் விருப்பம் நிறைவேற நிரந்தரமாக உழைக்க வேண்டும். அனைவருக்கும் உணவு கிடைப்பதற்காக உழைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு. இயேசு நாசரேத்தூரில் தனது பணியை பற்றி விவரிக்கின்ற பகுதியில் ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற வந்துள்ளேன் என்று கூறுகிறார். மேலும் மத்தேயு நற்செய்தியாளர் பேர்களை பற்றி பேசும்போது ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என கூறுகையில், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று லூக்கா நற்செய்தியாளர் கூறுகின்றார். இவ்வாறாக இயேசு ஏழைகளுக்காக குரல் கொடுப்பதை லூக்கா நற்செய்தி திரும்ப திரும்ப கூறுகிறது. இறையியலாளர்கள் லூக்கா நற்செய்தி ஏழைகளின் நற்செய்தி என்று கூறுகிறது. விடுதலை இறையியலரான முன்னணி நாயகர்கள் ஒருவரான குஸ்தாவோ குட்டீரஸ் என்கின்ற தென் அமெரிக்க இறையியலாளர் ஏழைகள் உரிமைகள் பெற்று நல்லதொரு சமூக வாழ்வு வாழ்வதற்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வது கடவுளின் ஆட்சி என்று விளக்கம் அளிக்கிறார். ஆண்டவராக இயேசுவின் பிறப்பானது ஏழைகளுக்கான நல்வாழ்விற்கான அறைகூவலாகவும் உரிமைகளுக்கான விடுதலையின் விளக்கமாகவும் இருந்தது என்பதை விடுதலை இறையியலானது முன்வைக்கின்றது. ஏழைகள் சுரண்டப்பட்டு வாழ்வாதாரம் இழந்து நின்றபோது அவர்களுக்காக குரல் கொடுத்த புனித ஆஸ்கர் ரொமேரோ நீதியின் கனிந்து அன்பு என்பதை வலியுறுத்தினார். அமைதி ஏற்பட வேண்டுமென்றாலும் அங்கே அன்பும் நீதியும் தழைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார். இவ்வாறாக அனைத்து மக்களும் வாழ்வதற்கான உரிமைகளை பெற வேண்டும். அப்படி உழைப்பதை பார்த்து ஆண்டவரின் பெயரானது மாற்றி வரும். பசித்திருப்போருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பது விவிலியம் திரும்ப திரும்ப முன்வைக்கின்ற செய்தியாக இருக்கிறது. ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றான உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை இவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன என்று யாக்கோபத்தினுடைய திருமுகத்திலேயே கூறுகின்றார். பசியால் மடியும் மனிதருக்கு உணவளி, ஏனென்றால் அவர்களுக்கு உணவளிக்காவிட்டால் நீ அவர்களை கொன்றவனாவா என வத்திக்கான் திருச்சங்கம் கூறுகின்றது. திருச்சபை தந்தையர்கள் எழுத்தை அவர்கள் மேற்கோள் காட்டி கூறுகின்றார்கள். ஆகையால் அன்றாட உணவு எங்களுக்கு இன்று தந்திரலும் என்று நாம் விண்ணப்பம் ஏறெடுக்கும் பொழுது பசியால் வாடும் சக மனிதர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்னும் சிந்தனையானது உள்ளது. இயேசு, நான் பசியாயிருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தணித்தீர்கள் என்று மத்தேயு நற்செய்தி 25:35 கூறுகின்றார்.
பசி விலக நீதி தழைக்க மக்கள் மாண்புடன் வாழ உழைக்க வேண்டும் என்பதே அன்றாட உணவை எங்களுக்காக தாரும் என்பதன் வழியாக நாம் விண்ணப்பமாக ஏறெடுக்கின்றோம். இரண்டாவதாக வரும் விண்ணப்பம் பாவ மன்னிப்பு பற்றியது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதிய அனைவரும் உடன் பிறந்தோர், அதாவது ஃப்ரத்தேலி தூத்தி என்னும் திருமடலானது உலக எப்படி சுயநலத்தின் சுவர்களுக்குள் அடைக்கலம் போக திரும்பி கொண்டிருக்கிறது என்பதை மிகவும் வருத்தத்துடன் பதிவு செய்கிறார். 20ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் 2 உலகப் போர்கள் முடிவெற்ற நிலையில் மாநாடு அனைவரும் சகோதரர் சகோதரிகள் என்னும் தோழமை உணர்வு மேலோங்கியது. அனைவரும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு உலகளாவிய மாநாடு உருவாக்க வேண்டும் என்னும் சிந்தனையை தலைதூக்கியது. ஆனால் தற்போது பலர் தங்கள் நாடுகளுக்குள் முடங்கி போகும், தேசியவாதம் முன்வைத்து தனித்து செயல்படுவோம் தீர்மானிக்க தொடங்கியிருக்கிறார்கள். நம்முடைய இந்தியாவிலும் பாரதியார் முன்வைத்த 30 கோடி முகமுடையால் உயர் மெய்முற ஒன்றுடையாள் என்னும் தேசிய ஒற்றுமையின் சித்திரம் மாற்றம் கண்டு பிரித்தாளும் தன்மைகளை தனிதூக்கி இருக்கின்றன. இதற்காக பழைய காலத்து காயங்களை திரும்ப எடுத்து அவற்றின் அடிப்படையில் மக்களை ஒருங்கிணைக்கும் செயல்பாடுகள் மறைமுகமாக முன்னெடுக்கப்படுகின்றன. பழையன மன்னித்து ஒன்றிப்பில் வாழ வேண்டும் என்னும் உண்மையானது வேண்டுமென்றே மறக்கப்படுகிறது. திருத்தந்தை அவர்கள் புனித பிரான்சிஸ் அசிசி அவர்களை மன்னிக்கவும் இயற்கவும் முன்மாதிரியாக தன்னுடைய மடல் வழியாக முன்வைக்கின்றார். சிலுவை போர்கள் நடந்து வந்த காலத்தில் இஸ்லாமிய சகோதரர்களுடன் அமைதியான முறையில் அன்பின் மொழிகளை பேசி அவர்களின் இதயங்களை வென்றவர் பிரான்சிஸ் அசிசி. இத்தகைய போக்கானது நம்முடைய வாழ்விற்கு அவசியம் என்பதை திருத்தந்தை வலியுறுத்துகிறார். ஆகையால் பிரிவினையின் சுவர்களை தகர்த்து ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ வேண்டும் என்பதை பாவங்கள் மன்னிக்க வேண்டும் என்னும் வேண்டுதல் வழியாக இயேசு முன்வைக்கிறார். ஒரு முறையல்ல, 2 முறையல்ல, 70 முறை மன்னியுங்கள் என்று இயேசு தன்னுடைய நற்செய்தியின் வழியாக கூறுகின்றார். 3வதாக வரும் விண்ணப்பம் எங்களை சோதனையில் விழவிடாது என்பதாக இருக்கின்றது. திருத்தந்தி தொடர்ந்து சமூக கண்ணோட்டமானது மறக்கப்பட்டு சுயநலத்தால் பிறரை ஏற்றுக்கொள்ளாத மனநிலையானது பெருகி வருகிறது என்பதையும் பதிவு செய்கிறார். எல்லாவற்றையும் சொந்தமாக்க வேண்டும் என்னும் எண்ணமானது மேலோங்கி வருகிறது. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் குடியாட்சி என்பது ஜனநாயக ஆட்சி பெற்றிருக்கும் வரையறையாக இருக்கிறது. ஆனால் இன்று பெரும்பாலும் மனிதர்கள் பேராசையால் ஆட்கொள்ளப்பட்டு கட்டுக்கடங்காத முதலாளித்துவ ஆட்சி முன்வைக்கும் சந்தை பொருளாதாரத்தின் பகுதியாக மாறியிருக்கின்றனர். ஜனநாயக நாட்டில் ஒரு விழுக்காடு மக்களை மட்டுமே அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும் நிலையை நோக்கி ஜனநாயகமானது மாறியிருக்கின்றது என அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். 100 விழுக்காடு மக்களால் 100 விழுக்காடு மக்களுக்காக 100 விழுக்காடு மக்களை நடத்தும் ஆட்சி என்னும் போக்கு இன்று மாறிப்போய் 1 விழுக்காடு மக்களால் 1 விழுக்காடு மக்களுக்காக 1 விழுக்காடு மக்களை நடத்தும் ஆட்சியாக மாறி வருகிறது எனலாம். முதலாளிகளின் மட்டுமீறிய வளர்ச்சியின் ஏழைகளின் பரிதாப நிலையும் இது காட்டுகிறது. அரசியல் கட்சிகளுக்கு பெரும் முதலாளிகளால் கொடுக்கப்படும் கணக்கில் வராத பணத்தின் பலத்தில் தேர்தல் நடத்தப்பட்டு 1% முதலாளிகளால் அரசு ஆட்சிக்கு வருகிறது. அவர்களே அரசின் திட்டங்களை தீர்மானித்து அது அவர்களுக்கான ஆட்சியாக மாறுகிறது. அரசின் அனைத்து அமைப்புகளும் அவர்களே கட்டுக்குள் கொண்டு வந்து அவர்களை ஆட்சி செய்யும் போக்கானது நடக்கிறது. இவ்வாறாக பேராசைகள் வளர்கின்றன. இத்தகைய சோதனை அடிமட்ட மக்கள் வரைக்கும் பாதித்திருக்கிறது என்பதுதான் வருந்தத்தக்க விஷயமாக இருக்கிறது. சாதாரண குடிமகனையும் மகளையும் இப்பேராசையை பாதித்திருப்பதால் முதலாளிகளின் வளர்ச்சியை பற்றிய அக்கறை இல்லாமல் தன்னுடைய வளர்ச்சி என்று நிலைநோக்கி மாறியிருக்கிறார்கள். சோதனை என்று மாற்று உருகொண்டு வாழ்கிறது. இவைகளை உணர்ந்து பேராசை என்னும் சோதனையை களைந்து வாழ்தல் அவசியமாக இருக்கின்றது. கடைசி விண்ணப்பம் தீயோனிடமிருந்து என்னை விடுவித்தருளும். தீயோன் என்பது ஒரு சக்தியாக மட்டும் பார்க்க முடியாது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெளிவுபட கூறுகிறார். அது ஒரு நபர், பர்சன். அவனோடு உங்களால் பேச முடியும், உரையாட முடியும். அவன் நிரந்தரமாக தன்னுடைய தாக்கங்களுடன் நம்மை சுற்றி நிற்கிறான். இயேசு சாத்தானுடன் உரையாடல் மேற்கொள்ளும் போது கடவுளின் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இல்லையென்றால் அப்பாலே போ சாத்தானே, என் கண்முன் நிற்காதே என்றெல்லாம் கடினமான வார்த்தைகளால் அவர் பேசுகிறார். நல்லவர் நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை வெளிக்கொணர்வர், தீயவரோ தீய கருவூலத்திலிருந்து தீயவற்றை வெளிக்கொணர்வர் என மத்திய நற்செய்தி 12:36 நாம் பார்க்கின்றோம். சாத்தானிடம் உரையாடல் மேற்கொள்ளப்படும் பொழுது தீய கருவூலமானது உருவாகிறது. கொலை செய்வதற்காக ஒருவர் தீயனிடம் உரையாடல் மேற்கொள்ளலாம். ஒரு இனத்தை அழித்தொழிப்பதற்காக சாத்தானிடம் ஒருவர் உரையாடல் நடத்தலாம். பிறருக்கு எதிராக தீமை செய்வதற்காக, மன்னிக்காமல் இருப்பதற்காக, பிறரை ஏமாற்றுவதற்காக என ஏராளமானவற்றை கூறலாம்.
தீமை செய்வதற்காக ஏராளமான நியாயங்களை சாத்தான் உங்கள் முன் வைக்கும். கற்களை அப்பமாக மாற்று என்னும் உரையாடல் அதற்குள் வஞ்சகம் அடங்கியிருப்பதை இயேசு அறிகிறார். ஒரு நியாயமான பசியை முன்வைக்கிறது சாத்தான், கடவுளின் ஆற்றலை முன்வைக்கிறது சாத்தான், சொத்துக்களை சொந்தமாக்கி இது அவசியம் என்று நியாயம் கூறுகிறது. இப்படியாக நிறைய நாம் பார்க்கலாம். இன்று நாம் தீமைகளை நியாயப்படுத்தலாம். ஆக சாத்தானின் செயல்பாடுகளுக்கு எதிராக எப்போதும் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆக சாத்தானின் சோதனைக்கும் வஞ்சகத்திற்கும் உட்படாமல் இருக்கும்போது நாம் கடவுளின் ஆட்சிக்கு உட்படுகிறோம் என்று அர்த்தம். அறிவு தெளிவோடு வெளிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல் தேடி திரிகிறது என்று பேதுருவத்தினுடைய முதல் திருமுகம் 5:8 கூறுகின்ற. கடவுளின் அருளை பெற்றிருக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையை என்னும் ஜெபத்தின் பிற்பாதியில் வரும் அன்றாடம் உணவு வர தர வேண்டும், பாவங்களை மன்னிக்க வேண்டும், சோதனைக்குட்படுத்தக்கூடாது, தீயோரிடமிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் போன்ற விண்ணப்பங்களை நிறைவேற்றும் கடமையையும் பெற்றிருக்கிறார்கள். அவற்றை நிறைவேற்றும் போது கடவுள் மாட்சி பெறுவார். ஆக முதல் பாதியில் வரும் வேண்டுதல்களும் பிற்பாதியில் வரும் வேண்டுதல்களும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டவை. கடவுளின் பெயர் தூயதென போற்றி பெற அனைவரும் உரிமைகள் பெற்று வாழ வேண்டும். அவரது ஆட்சி வருவதற்காக மண்ணுலகில் நாம் கடவுளின் வார்த்தைகளை செயல்படுத்த வேண்டும். அவரது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேற தீயவனுக்கு அடிபணியாமல் சோதனைக்கு உட்படாமல் வாழ வேண்டும். ஆண்டவர் கற்பித்து தந்த அற்புதமான ஜீவமானது ஆழமிக்க கருத்துக்களை கொண்டது. ஜெபிப்போம், ஜெபத்தை நாம் வாழ்வாக்குவோம். மீண்டும் ஒரு அத்தியாயத்தில் நாம் இன்னும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.